வெல்கம் டு அமுதும் நலமும். யூஷுவல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? வாங்க ஹெல்த்தியான லட்டு ட்ரை பண்ணலாம். இந்த லட்டு இன்ஸ்டண்டா பண்ணிடலாம். ஃப்ளேம்லெஸ் லட்டு. லட்டு செய்யறது ரொம்ப ஈஸி. இது ஒரு பெஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ். டேட்ஸ்ல அதிக அளவு அயன் இருக்கு. வேர்க்கடலையில அதிக அளவு புரோட்டீன் இருக்கு. இதுல 30 எசென்சியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்ல, வேர்க்கடலையில ஹை ஃபைபரும் ஹெல்தி ஃபேட்ஸும் இருக்கு. An apple a day keeps the doctor away. Apple ஒரு சிறந்த brain booster. தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. நெய் தேவையான அளவு 2 டேபிள்ஸ்பூன். வெள்ளை எள் 1/2 கப். தேங்காய் துருவல் 100 கிராம்ஸ். வேர்க்கடலை பொடி ஒரு ஆப்பிள் துருகியது. 6 பேரிச்சம்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணது. 1/2 கப் வெல்லம். 200 கிராம்ஸ் லேசவல். லேசவல்ல லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்து வச்சுருக்கோம். கிளாஸ் பவுலில் அவல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உதிரியாக வேணும்னா லேசவல்ல லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தண்ணி தெளிச்சிருக்கோம். கூடவே 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க டேட்ஸை சேர்த்துக்கலாம். துருகிய ஆப்பிள் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காவை வறுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கலாம். நாங்கள் வேர்க்கடலை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா அப்படியே கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் கிரீஸ் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த அவல் லட்டு இன்ஸ்டண்டாக செஞ்சிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கூட டேஸ்டியாக இருக்கும். வெல்லம் டேட்ஸ் ஆப்பிள் சேர்த்துருக்கிறதுனால சுவை கூடுதலாக இருக்கும். லட்டூஸ் எல்லாம் செஞ்சாச்சு. இன்ஸ்டன்ட் அவல் லட்டு ரெடி. இந்த லட்டு இன்ஸ்டண்ட்டாக ஃப்ளேம்லெஸ்ஸாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் வீட்டு குட்டி லட்டுஸ்க்கு இந்த லட்டுவை செஞ்சு கொடுங்க. இந்த லட்டுவை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட பேசுகிறேன்.